வாங்க போவோம். அடி சொல்லு வாங்க. அவங்க அப்பா தெரிவித்திருக்கிறார். அப்பொழுது சொன்னார், நீனும் மாப்பிள்ள பாக்க வேணா, நானும் மாப்பிள்ள பாக்கல, நான் சுயம்பர நாட்டி மாலை ஏறிகிறேன். அது யார் கழுத்துல விழுதோ அவங்க கழுத்துல தான் எனக்கு புருஷன், அவங்க தான் எனக்கு கணவர். அப்படி என்று என் மாலையை எரிந்தேன். தங்களுடைய கழுத்துல அந்த மாலை விழுந்து விட்டது. அதனால் நான் எரிஞ்ச மாலை உங்க கழுத்துல இருக்கு. நீங்க தான் என்னோட தோட்டமே நினைக்கலையா? எப்படி என்றார் நம்மளுடைய காலகஷ்டம் நமக்கு தானே தெரியும். அதனால எப்படி தெரியுமா? நாளைக்கு 30 ரெண்டு 10,000 தரும் மாதிரி அண்ணன் அண்ணங்கிறான்.
மூஞ்ச பார்த்தா எப்படி இருக்கு என்னடா இந்த கள்ளவண்ணில திருடி விட்டு முக்கு மூணு மூய் பாருங்க என்ன தெரியாது இனிமே உனக்கு இந்த கஷ்டமே வேண்டாம் நான் பெரிய ராணிதான் இல்ல இல்ல நான் பெரிய ராணிதான் ஆனா எங்க அப்பா வீட்டுக்கு சென்று மூட்டை மூட்டை எடுத்துட்டு வேற என்ன முடியாது அடிச்சு துரத்தி விட்டாங்க அங்க போக முடியாது அதனால காட்டிலேயே சென்று களவட்டி போடுறாங்கன்னா அந்த வேலையும் தெரியும் கருப்பு கொத்து கொத்து வர அதுவும் தெரியாதா நீங்க போனீங்க ரெண்டு பேரும் ஒரு டெண்டு வெட்டிதான் கருப்பு ஏற்றி விடுங்க நீ புடிச்சிடா காக்கா அவ்வளவுதான் அவ என்ன தெரியுதுன்னா தெரியாம உனக்கு அவ என்ன சொல்றா தெரியல உனக்கு காட்டிலேயே சென்று அந்த கட்டுக்கோடி இருப்பாரு ஆமா சும்மானாக கோழி தலையில வைத்து இந்த கூடையோட என்னை தூக்கி அவ தலையில சுமந்து போரூருக்கு எனக்கு மின்ூட்டி அவர் பின் சாப்பிடுறாங்களா கூட கட்டுறதுன்னா சும்மாடு போடுறதுக்கும் கூடையில சுமந்துகிட்டு இந்த ஊர்ல பிச்சை எடுக்கிறான் இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு பிச்சை எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு எடுக்கலாம் இந்த ஊர் முடிஞ்சு போகுது நாலு பேர் என்ன சொல்லுவாங்க இவ கறிக்கு என்ன கேடு இது பாரு இது எதுக்கு கருப்பு கொடுத்து போறது சாப்பிட கூடாதா அப்படின்னு கேட்பாங்க அப்போ இந்த ஊரை விட்டு அந்த கொட்டாரம் இருக்கு கொட்டாரத்துக்கு அப்படி போகும்போது நேரத்துல அங்க இருந்து பைக்ல இருந்து வருவாங்க கூட சுமந்துட்டு போவா அப்ப அங்க பைக்ல இருந்து ஒரு ஆணும் பொண்ணும் புதுசா கல்யாணம் பண்ணி பைக்ல வருவாங்க அப்ப வரக்கூடிய நேரத்துல இப்ப ஒரு குடும்பத்திலேயே வச்சுக்கோ சண்டை நடக்கும் புருஷ மண்டாடி சண்டை நடக்கும் இல்ல அவங்களுக்குள்ள மனசாக்குள்ள போயிட்டே இருப்பாங்க ரோட்ல மெய் மறந்து இந்த பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு அவங்க சண்டையை நினைச்சுக்கிட்டு மெய் மறந்து போவாங்க ரோட்ல எதுப்புற என்ன வருதுன்னே தெரியாது அவங்களுக்கு அப்படியே மறந்து போய் எதையோ மனசுல நினைச்சுக்கிட்டே போவாங்க பஸ்ஸோ லாரியோ வண்டியோ பைக்கோ ஏதோ வரும் அது வர்றது இவங்க கண்ணுக்கு தெரியாது அப்படியே தட்டி போட்டு போயிட்டு அப்படிதான் மாட்டிக்கிறது அது போல இவ போகக்கூடிய நேரத்துல அந்த பெண்ணும் ஆணும் அந்த பைக்ல வரும் சல்லாசமா கட்டி பிடிச்சிட்டு வரும் அவ பாப்பா பாத்துட்டு என்ன பண்ணிருப்பா கடவுளே இந்த நொண்டிய கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கூட நம்மளும் இந்த தலைவர்கள் கூட எங்க வையும் ரோட்ல விடும் அந்த நேரத்துல என் கேதி உன் கேதி அதே கொய்யா உன் சாமான் ஏ கைக்கும் அங்க தொடாறு கை கட்டி எங்கே கிடக்கும் இது என்ன உப்புல சாமான் கால் ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் தெரியல உனக்கு கருப்பு முடிச்சிருது கட்டிக்கிறதுக்கு நீ நான் கீழே மூத்துக்கணக்கான பேர் நிப்பான் அழகா போயிட்டு ஜாலியா இருப்பியா போய் மன்னவா Yeah.
அந்த மாதிரில கட்ட புதுசுனா மாமான்னு கூப்பிடலாம், அதுல வாங்க போவாங்களா? என் மாமிசு, என் மாமிசு செஞ்சுடா. அந்த மாதிரியா? அந்த மாதிரி கூப்பிடுற குடும்பத்துக்கு வைக்கிறது, அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கிறான். நான் வந்தா கூட உங்க குடும்பம் செங்கோல் மாதிரி வாழும். அப்படி செத்து விட்டா கண்டிப்பாக அது விடாது.